கிளச் லிவரோட டென்ஷன் நல்லாயிருக்கும், செயினோட அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், ஸ்ப்ராக்கெட்டோட டீத்தும் நல்லாயிருக்கும், இன்ஜினோட கண்டிஷனுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் நம்ம பைக்கை ரைட் பண்ணிட்டு போகும்போது கீர் மாற்றும் போது சவுண்டு வரும், ஃபஸ்ட் கீர் போடும்போது சவுண்டு வரும். எங்கேருந்துனா அந்த சவுண்டு ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா எல்லா விஷயத்துலையுமே நம்ம பார்த்துருப்போம், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இது நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துல தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாகவே ஸ்ப்ராக்கெட்டில் வீல் ஹப்ரப்பர்னு ஒன்று இருக்கும், அதுதான் வீலோட நம்ம ஸ்ப்ராக்கெட்டை ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் போல்ட்டில் வந்து இறுக்கி பிடிச்சிருக்காது. நம்ம எந்தளவுக்கு பவரை ஸ்ப்ராக்கெட்டு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பவர் வீலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ரப்பரை கடந்து தான் போகும். அந்த ரப்பர் நாளடைவில் தேய தேய என்னாகும் அப்படின்னா ஸ்ப்ராக்கெட் அப்படிங்கிறது லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ப்ராக்கெட் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம எத்தனை டைம் கீர் மாற்றும் போதும் சரி, எப்படி கீர் மாற்றும் போதும் சரி, எந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கீர் மாற்றும் போதும் சரி, கண்டிப்பாக நாய்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை தவிர்க்க எளிமையான ஒரே வழினா என்ன அப்படின்னா பழைய ரப்பரை தூக்கி போட்டுட்டு புது ரப்பரை ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா ஸ்ப்ராக்கெட்டுக்கும் டயருக்கும் இருக்கிற கான்டாக்ட் அப்படிங்கிறது 100% ஷேக்கே இல்லாமல் இருக்கும். பர்ஃபெக்ட் கியர் ஷிஃப்ட்டுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாய்ஸுமே இல்லாமல் இருக்கும். ஒருவேளை உங்கள் பைக்கில் எல்லாமே இது கரெக்டாக இருந்து நாய்ஸ் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா இந்த விஷயத்தை செக் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக வீல் ஹப் ரப்பர் அப்படிங்கிறது போயிருக்கும். இந்த வீல் ஹப் ரப்பர் அப்படிங்கிறது இதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வண்டியை ஸ்ட்ரெயிட் லைனில் ஓட்டிகிட்டு இருக்கும் போது பிரேக் அடிக்கும் போது வீல் வாபிள் ஆகாமல் தடுக்கிறது இந்த வீல் ரப்பரோட வேலை தான். அதேமாதிரி நம்ம ஸ்ப்ராக்கெட்டுக்கும் வீலுக்கும் இடையில பவர் ஜென்ரேஷனுக்கு ஒரு யூனிட்டாக செயல்படுறது இந்த வீல் ஹப் ரப்பர் தான். ஸோ வீல் ஹப் ரப்பரை சாதாரணமான ஒரு பார்ட்ஸாக நினச்சிட்டு மாற்றாம விட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன் வித் தமிழ் டெட்லி ரைடர்ஸ்.